கார்னாவே பொதுவாக எல்லாத்துக்குமே ரொம்ப அலாதியான பிரியம் தான். அதுலேயும் ஃபேமிலியோட நம்ம லாங் ட்ரிப் ஜாலி டூர் போகிறதா தான் சொல்லவே தேவையில்லை. ஒரு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான சந்தோஷமான விஷயம் வந்து தப்பாக முடிஞ்சிடக்கூடாது. அதாவது இப்போ லோக்கலில் நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் சரி, லாங் ட்ரிப் போனாலும் சரி, சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன அஞ்சு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சயின்ஸ் பாக்ஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் அர்ஜுன். லெட்ஸ் டீல் த வீல். இப்படி இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் காரில் உட்கார்ந்த உடனே ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிடுவாங்க. அதாவது அவசரத்துலேயோ அல்லது கார் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலேயோ ஒரு எமர்ஜென்சிலேயோ வந்து கிளம்பி போகிறதுக்கு கிளம்பி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். எப்படி கிளம்பி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னா, காருக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல் படுத்திருக்கோம். ஸோ நம்ம தெரியாமல் அவசரத்தில் அந்த பெட் அனிமல் மேலே விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, சில பேர் நினச்சிருப்பாங்க பெட் அனிமல் தானே எழுந்து ஓடிடும், இப்போ நாய் போனையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்ட்லேயே வந்து கிளம்பி போயிடும், ஓடி போயிடும். ஆனால் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க கூட கீழே ஒளிஞ்சு விடையாருப்பாங்க, படுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, காரில் உட்காந்த உடனே ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற அவசரத்தில் போகாமல் காரை ஒரு ரவுண்டு சுற்றி வந்து லெஃப்டில் ரைட்டில் ஃப்ரண்டில் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்து பெட் அனிமல் இருக்குதா, என்ன இருக்குது, குழந்தைங்க இருக்குது, யாராவது படுத்திருக்க விளையாண்டுருக்காங்களா அப்படிங்கிறதான் செக் பண்ணி போகிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு டிரைவிங் விஷயமாகும். இப்படியுமா ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிறதுல நாம் பார்க்க போகிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டோரை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் கார் டிரைவ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது டோரை நாம் சரியாக க்ளோஸ் பண்ணாமல் டிரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது ரோட்டில் இருக்கிற அதர் ரோட் யூசர்ஸ் நம்மளை வார்ன் பண்ணுறதுக்காக சைகை பண்ணிட்டு போவாங்க. அவங்க எதுக்காக என்ன சொல்லிட்டு என்ன எதுக்காக சைகை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது வீல் பஞ்சர் ஆகிடுச்சோ அல்லது டயரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குதோ, எதுக்காக தான் வார்ன் பண்ணாங்கன்னு நம்ம தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ரோட்டில் கவனம் செலுத்தாமல் போகும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடும், அல்லது முன்னால் போகிறவங்க திடீர்னு நிற்பாங்க, நம்ம கவனிக்காமல் போய் அவங்க மேலே இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக போயிடும். சரி, என்ன பண்ணோம் அப்படின்னா, வண்டியில் உட்கார்ந்த பின்னால் உடனே கிளம்பிடாமல் எல்லா டோரும், உங்கள் டோர் மட்டும் இல்லாமல் மற்ற ஆல் த டோர்ஸ் க்ளோஸ் ஆகிதான்னு செக் பண்ணிவிட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் டோர் ஓப்பன் வார்னிங் லேம்ப் ஆஃப் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறது சிறப்பான டிரைவிங் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சமயங்களில், அதாவது ஒருத்தர் வந்து டோரை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் போகிறாங்க, அல்லது டூ வீலரில் சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறாங்க, அல்லது இப்போ லேடிஸ் வந்து துப்பட்டா வந்து வீலில் மாட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகிறாங்க அப்படிங்கும்போது, இதை வார்ன் பண்ணுற அதர் ரோட் யூசர்ஸ் அந்த அவங்க பதட்டப்படாத மாதிரி வார்ன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்படி இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிற மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, மிரர் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் டிரைவ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். எப்படின்னா, இப்போ மிரர் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம டிரைவிங் பண்ணிட்டு போகும்போது ரன்னிங்லேயே நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் சைடு மிரர், ரைட் சைடு மிரர், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ரோட்டில் கவனம் வைக்காமல் கவனச்சிதறல் ஏற்படும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சரி, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, காரில் உட்காந்த உடனே மிரர், லெஃப்ட் சைடு மிரர், ரைட் சைடு மிரர், இன்டீரியர் மிரர்லாம் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கார் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். இப்படி இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிற நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஷூ செப்பல் கலட்டி விட்டுட்டு வெறுங்காலோடு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம ஷூ செப்பல் கலட்டி விட்டு ட்ரைவ் பண்ணும்போது மூவிங்கில் மெதுவாக அந்த ஷூ செப்பல் நகர்ந்து போய் சமயத்தில் நம்ம பிரேக் பிடிக்க வேண்டிய சமயத்தில் பிரேக் பெடலை லாக் பண்ணிடுவோம், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷூ செப்பல் மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் கூட இந்த ஃபுட் கண்ட்ரோல் ஏரியாவில் எதுவுமே இல்லாமல் கிளியராக பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தானே நினச்சி நம்ம அலட்சியமாக வந்து விட்டுட்டு போயிட்டுருப்போம், அது ரன்னிங்கில் பிரேக் பிடிக்க வேண்டிய டைமில் உருண்டு போயிட்டு பிரேக் பெடல் அடியில் பிரேக் பிடிக்க முடியாமல் லாக் பண்ணிடும். இப்படியுமா ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிற அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல கிளச் அழுத்திட்டு அப்புறம் பிரேக் பண்ணால் ஆக்சிடென்ட் ஆகும். அதாவது லோயர் கியரில் லோயர் ஸ்பீடில் போகும்போது கிளச் அழுத்தி தான் பிரேக் பண்ணுவோம். அதே மாதிரி ஹையர் கியரில் ஹையர் ஸ்பீடில் போகும்போது ஆக்சிலரேட்டர் ரிலீஸ் பண்ண உடனே கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிரும், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹையர் கியரில் ஹையர் ஸ்பீடில் போகும்போது ஆக்சிலரேட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணி ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறது சிறப்பான டிரைவிங் ஆகும். பொதுவாகவே டிரைவிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் தான். அதுலேயும் கார் டிரைவிங்னா சொல்லவே தேவையில்லை.
ஸோ நீங்கள் சேஃபான டிரைவிங் பண்ணுறதுக்கு இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள்